இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய அதே டைம் ஹெல்தி அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கேழ்வரகு வச்சு பண்ணக்கூடிய இந்த ராகி அடைக்கி தினசரி நம்ம குக்கிங்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு இதை ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை ஒரு பேனில் சேர்த்திட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்தி நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, காரத்துக்காக 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாவோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்தி வணக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் வணங்கினாலே போதும். ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவு நல்லா வணங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தனதுக்கப்புறமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கான முருங்கைக்கீரையை இதில் சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்தி 1-30 செகண்டுக்கு மட்டும் வணக்கினீங்கனாலே போதும். வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை இந்த மிக்சிங் பவுலில் இப்போ சேர்த்திடலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட், கேப்சிகம், வேறு என்ன உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்ல ஒரு டைட்டாக இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 3 போர்ஷன்ஸாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்திருக்கோம். வாழை இலை, பிளாஸ்டிக் கவர் இல்லை பட்டர் ஷீட், இதில் ஏதாவது ஒன்றில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்தி இந்த மாதிரி முதல்ல தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே நம்ம இந்த மாதிரி அடைய விரல்களை வச்சு தட்ட ஆரம்பிக்கலாம். இது தட்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காகவும் கிராக்ஸ் விழாமல் விரிசல் விழாமல் இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக விரல்களில் தண்ணியை சேர்த்திட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான அடையை இந்த மாதிரி தட்ட முடியும். இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேம் பார்த்தீங்க அப்படின்னா லோ டு மீடியம்லேயே செட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டது அப்படின்னா ஓரங்களில் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்தி நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டு அடுத்த சைடும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆகும். ஒரு சைடும் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான அடை வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் வணக்கி இந்த மாவில் சேர்த்தி ஆட் பண்ணி இந்த அடையை ரெடி பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராவாக அப்படியே வந்து வெங்காயம், பச்சை மிளகாவும் மாவில் போட்டு பிசைஞ்சும் இந்த அடையை ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட சேனல் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.